हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆரோக்போ சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே சாக்லேட் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சாக்லேட்னாலே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் சாக்லேட் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க இந்த சாக்லேட்டை நம்ம கடையில வாங்கி கொடுக்கும்போது அதுல நிறைய பிரசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சாக்லேட் பண்றதுக்கு அவங்க என்னென்ன திங்ஸ் ஆட் பண்றாங்க அப்படிங்கறது கூட நமக்கு தெரியாம போகலாம் ஆனா நம்ம வீட்லயே சாக்லேட் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச நமக்கு தேவையான ஹெல்தியான திங்ஸ் ஆட் பண்ணி சாக்லேட் பண்ணலாம் இந்த சாக்லேட் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவை சாக்லேட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சாக்லேட் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்திடலாம் 250 ml கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் வந்து வீட்லயே நம்ம ரெடி பண்றது பெஸ்டா இருக்கும் 1 லிட்டர் பால் வாங்கி அத ஒரு 250 ml வர வரைக்கும் நல்லா சுண்ட காச்சி அதுல கொஞ்சமா பனங்கற்கண்டு ஆட் பண்ணோம்னா கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆயிடும் நம்ம கடையிலயும் கண்டென்ஸ்டு மில்க் வாங்கலாம் ஆனா கடையில வாங்குற கண்டென்ஸ்டு மில்க்ல நமக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிருப்பாங்க சோடா உப்பு எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க 250 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோமோ அதே அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு நாட்டு சக்கரை நான் எடுத்துர்க்கேன் நீங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணனும்னாலோ ஆட் பண்ணிக்கோங்க ஆனா ஒயிட் சுகரை நல்லா பவுடர் பண்ணி மிக்ஸில திருச்சி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா பால் எடுத்துக்கலாம் காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம் காய்ச்சாத பால் நமக்கு தேவையான அளவுதான் நம்ம நான் வந்து ஒரு 150 ml பால் எடுத்துர்க்கேன் அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துக்கலாம் 250 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்தோமோ அதே அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி சாக்லேட் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்டா நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சக்கரையும் கொஞ்சமா பாலையும் mix பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி mix பண்ணி வெச்சிரலாம் அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க காஷ்யூ அதாவது 250 கிராம் காஷ்யூ எடுத்துக்கோம் 150 ml மில்க் எடுத்துக்கோ இது ரெண்டையும் 10 நிமிஷமா ஊற வச்சு நல்லா மிக்ஸில அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து গ্যাস ஆன் பண்ணி ஒரு pan வச்சுக்கலாம் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 250 கிராம் வெண்ணெய் போட்டு நல்லா அது வெண்ணெய் ஊறுகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி குடுக்கலாம் இந்த சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாக்லேட் பண்றது வந்து பெரிய process நினைப்போம் ஆனா வந்து இது ரொம்ப சிம்பிளாவே நம்ம பண்ணி முடிச்சிரலாம் பெரிய process எல்லாம் கிடையாது நமக்கு தேவையான திங்ஸ் வீட்ல இருந்ததுன்னா நம்ம உடனே பண்ணிரலாம் இப்போ நாட்டு சக்கரையும் பாலையும் நம்ம mix பண்ணி வச்சிருக்கல்ல அந்த mixing இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகரை நல்லா மிக்ஸில திருச்சி ஆட் பண்ணிக்கோங்க சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படினு நீங்க ஃபீல் பண்ணீங்கனா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கரெக்ட்டா ஈக்குவலா எடுத்துர்க்கேன் அடுத்தது நம்ம காஷ்யூவும் பாலையும் நான் சேர்த்து மிக்ஸில அரைச்சு பேஸ்டா எடுத்துர்க்கேன் அந்த மிக்ஸிங்க இதல நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறணும் இதல கவனிக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா गैस வந்து நீங்க லோ फ्लेம்ல வச்சு தான் நல்லா கிளறணும் இது நல்லா கெட்டியா வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் சாக்லேட் வந்து நல்லா கிறிஸ்பியா வேணும் அப்படினா நம்ம இந்த மாதிரி டைமிங்ல गैस வந்து ஆஃப் பண்ணிரலாம் இல்ல கொஞ்சம் நல்ல சாஃப்ட்டான சாக்லேட் வேணும் அப்படினா நல்லா லாஸ்ட் வர நம்ம அந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறணும் நான் வந்து சாஃப்ட்டான சாக்லேட் வேணும் அப்படிங்கிறதுனால நல்லா இந்த மாதிரி பத வர லாஸ்ட் வர நல்லா நான் கிளறி இருக்கேன் இப்போ நம்ம গ্যাস ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கோகோ பவுடர் வந்து நம்ம இதல mix பண்ணிக்கலாம் இவ்ளோ தாங்க சாக்லேட் வந்து ரெடி ஆயிருச்சு சாக்லேட் process வந்து ஒரு 20 minutes தான் ஆச்சு நம்ம ஈஸியாவே சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு இப்போ இத நமக்கு தேவையான மோல்ட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மோல்ட் உங்ககிட்ட இருந்தா மோல்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்ல ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் வந்து கேக் pan எடுத்துர்க்கேன் கேக் panல ஃபாயில் பேப்பரை வந்து நல்லா சுத்தி அதுல கொஞ்சமா வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நம்ம உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதுல வந்து நீங்க எடுத்துக்கலாம் மோல்டோ இல்ல ஒரு பிளேட் கூட போதும் அந்த பிளேட்ல இல்ல ஒரு ஃபாயில் பேப்பர் கூட போதும் அதுல கூட நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஷேப்பை இப்போ நான் அந்த சாக்லேட்டை இந்த எடுத்து வச்சிருக்க அந்த கேக் panல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறேன் இத வந்து ஒரு 20 minutes நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படினா நல்லா dry ஆயிரும் dry ஆனது நம்ம ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு அத வந்து நமக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்ப ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ண போறேன்
நல்ல சாஃப்டா இருக்கு சாக்லேட். நான் சாஃப்டான சாக்லேட் வேணும்ங்கிறதுனால இந்த அளவுக்கு பண்ணிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும் அப்படினா நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்க கேஸ் வந்து ஆஃப் பண்ணீங்கனா கொஞ்சம் கிறிஸ்பியான சாக்லேட் கிடைக்கும். இப்போ இத நாம ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிட்டு கியூபா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். இந்த சாக்லேட் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கு. கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 2 hours ஃப்ரீசர்ல வச்சிங்கனா சாக்லேட் நல்லா கிறிஸ்பியா ஆயிரும். சாக்லேட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லயே ஹெல்தியான திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சாக்லேட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாக்லேட் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிரஷ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு லாலிபாப் மாதிரி நான் பண்ணிருக்கேன். வீட்ல இருக்கக்கூடிய டூத் பிக் குச்சியை வச்சேன். கொஞ்சமா சாக்லேட்டை வந்து பால் மாதிரி உருட்டி இந்த மாதிரி பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பேபி கேர் பேபி ஃபுட் ரிலேட்டடா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆரோக்போ சேனல், ஆரோக்கியத்தின் தேடல். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.